ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு எப்போ நம்ம பேச ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 1928 நேரு அறிக்கைன்னு தான் கொடுப்பாங்க. அந்த அறிக்கையும் தான் கொடுப்பாங்க. அது நமக்கு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற ஒன்றா தான் இருக்கும். ஆனால் 1934 அதாவது கம்யூனிஸ்ட் அந்த எம்என் ராய் என்ன சொல்லுவார்னா, இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு தேவை, அது இந்திய குழுக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இதுக்கு முடி பிரிட்டிஷ் பண்ணுறாங்களே அது மாதிரி இருக்கக்கூடாது, இந்தியா கலாச்சில் போய் இந்திய குழு அமைப்பை சேர்ந்தவங்க தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசியிருப்பார். அதுக்கப்புறம் காங்கிரஸில் 1935 தான் என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் தான் பண்ணுவாங்க, எங்களுக்கான கான்ஸ்டியூஷன் நாங்களே அமைக்கிறோம் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உரிமை கோருவாங்க. அதுக்கப்புறம் 1938 நேரு என்ன பண்ணுவாரான், அதாவது பிரிட்டிஷோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல், வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் நாங்களே எங்களுக்கான குழு அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார். இந்த மூணும் ஒரு இதுதான் வந்துட்டு, இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்துட்டு இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணணும், இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன், இந்தியா இந்தியன்ஸால் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்கோம். இதுக்கு பிரிட்டிஷ் சைட்லேருந்து ஆகஸ்ட் ஆஃபர், அதாவது 1940 கொடுக்கப்பட்ட ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு குழு நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்போ பண்ணுவோம்னா ஆஃப்டர் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதை வந்து ஆகஸ்ட் ஆஃபர் ஃபெயிலியர் ஆகிடும். அடுத்தது 1943 கிறிஸ்து மிஷன் என்ன பண்ணுவோம்னா, ஆஃப்டர் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் இது இந்த இதை என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம்ஸ் லீக்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தது 1946 கேபினட் மிஷன், அதாவது பிரித்தானிய அமைச்சரவை குழு கேபினட் மிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கானதை ஒரு கான்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இவங்களுக்கு கீழே தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணப்படும். 1946 இன்ட்ரீம் கவர்மெண்ட், இதுவும் இதே சீசனில் வரும். இன்ட்ரீம் கவர்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கான குழுவும் இவங்க அமைச்சு கொடுத்துட்டு போவாங்க. இது கிறிஸ்மிஷனுடைய ஒரு சக்ஸஸாக இருக்கும். இந்த 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 அசம்பிளியில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 389 பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த 389 பேரில் 292 பேர் வந்து கவர்னர்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட், அதாவது நம்ம 11 ப்ராவின்சஸ் சொல்லியிருப்போம், இந்த ப்ராவின்சஸ்லேருந்து வரும். இந்த 4 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஹை கமிஷனர்ஸ், அதாவது நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு இந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ இருந்து அந்த 4 இதுலேருந்து வந்திருக்கிறது தான் இந்த ஹை கமிஷனர்ஸ். மீதி 93 தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ சுதேச அரசுகள்ல அவங்கள்ட்டேருந்து அவங்க இந்த 93 வந்து அந்த அரசுகள் முடிவு பண்ணிப்பாங்க. இந்த 292 கவர்னர்ஸ் முடிவு பண்ணுவாங்க, இந்த 4 பேரை வந்து ஹை கமிஷனர்ஸ் முடிவு பண்ணுவாங்க, இந்த 93 அந்த சுதேச அரசுகள் முடிவு பண்ணப்போ இந்த 292 எலெக்ஷன்ஸ் நடக்கும். பட் இந்த 93 எலெக்ஷன்ஸ் நடக்காது, அப்போது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டுமே இதில் இருக்கும். அதனால வந்துட்டு இது பார்ஷியலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இதில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா 1,000,000 பேரை ரெப்ரசன்ட் பண்ணி தான், 1,000,000 மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பீப்புள் வந்துட்டு மெம்பராக இருப்பாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 December 1946 நடந்திருக்கும். முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா இந்த லீக் இதுக்கு வந்திருக்க மாட்டாங்க, பைக்கர் பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம் லீக்ஸ் இதில் கலந்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு குழுவோட அதாவது முதல் அன்னைக்கு, அதாவது 9 December 1946 யார் தலைவராக இருப்பாங்க, ஃப்ரான்சிஸ் அடல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்சிஸ் அடல்ஸ் மெத்தட்னா குழுவில் வயதானவர்கள், வயது மூத்தவர் தான் தலைவராக இருக்கணும். அப்படி பார்த்திங்க அப்படின்னா சச்சினானந்த சின்ஹா இவர் தான் மூத்தவராக இருப்பார். இவரை வந்து யார் தலைவராக, இவர் வந்து தலைவராகவார், இவரை தலைவராக வழிமொழிகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி, இவர் தான் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க இவரை தலைவராக, தற்காலிகமாக இருந்திருப்பார். தற்காலிக தலைவருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேச்சுரல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் தலைவராக நிரூபிச்சிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ரெண்டு துணைத் தலைவர் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் ரெண்டு பேர், ஒன்று HC முகர்ஜி, இன்னொன்று VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற ரெண்டு பேரை வந்து துணைத் தலைவராக இவங்க நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 13 December 1946 குறிக்கோள் தீர்மானம், நேருடைய ஸ்பீச்சு, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சு, யூடியூப்பில் அந்த ஸ்பீச் இருக்கும், கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும். 13 December 1946 குறிக்கோள் தீர்மானம், அப்சல்யூட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. இதை தான் நம்ம லேட்டராக என்ன அடாப்ட் பண்ணிப்போம், பிரியாம்பல் அப்படின்னு அடாப்ட் பண்ணிக்கிறது. 22 June 1947 இது அடாப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது இந்த இந்த நம்ம அசம்பிளியை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மௌலாங்கர் அப்படிங்கிறவங்க, ரெண்டு பேரும் வந்து மாற்றி போனாங்க. ஒரே மெம்பர்ஸ்லாம் ஒரே மாதிரி தான், பட் தலைவர்கள் மட்டும் சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிறது மட்டும் முக்கியம். இது பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் ஆஃப்டர் பார்ட்டிஷன், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இதுவரையும் பார்ட்டிஷன் நடந்துட்டுருக்கோம், நம்மள அஞ்சாவது அதாவது அஞ்சாவது செஷன் நடக்கும்போது பார்ட்டிஷன் அறிவிச்சிருவாங்க. அறிவித்ததுக்கப்புறம் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அதாவது ஆகஸ்ட் 14 நடக்கிற மீட்டிங்கில் முஸ்லீம்ஸ் சுத்தமாக, அதாவது முஸ்லீம்ஸ்னால் பாகிஸ்தான் சுத்தமாக கலந்துக்க மாட்டாங்க, இவங்க சைடாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்ட மக்கள் வந்து விலகினதுக்கப்புறம் இருக்க ஸ்ட்ரென்த்து 299. அப்போ மீதி இந்த 299 229 பேர் அதாவது இதுலேருந்து வந்திருப்பாங்க, ப்ராவின்ஸ் மற்றும் ஹை கமிஷனர்ஸ் அப்படிலேருந்து வந்திருப்பாங்க. மீதி 70 பேர் வந்து சுதந்திர அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம்
காமன்வெல்த் நம்ம நம்மளுடைய இந்த இதே சீசனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய இதை வந்து அடாப்ட் பண்ணிப்போம். காமன்வெல்த் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நேஷனல் ஃப்ளாகு, நேஷனல் ஆத்தம், சாங்ஸ் இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது எப்போது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். காமன்வெல்த் வந்து May 1949 அடாப்ட் பண்ணிப்போம். நேஷனல் ஃப்ளாக் வந்து 22 July 1947, நேஷனல் ஆந்தம் வந்து 24 June 1950, நேஷனல் ஃப்ளாக் வந்துட்டு 24 June 1950. இது நம்ம அடாப்ட் பண்ணது இப்போ இது முக்கியமான டேட்ஸ் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கும். கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கப்பட்ட மொத்தம் 11 செஷன்ஸ், அதாவது நைன்த் நவம்பர் வரையும் நடந்த அந்த இது வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 செஷன், மொத்தம் 2 years 11 months 18 days, மொத்தம் 60 கண்ட்ரியோட புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். 64 லட்சம் ரூபா இதுக்காக செலவு பண்ணியிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் 26 November 1949, இதுதான் இன்றைக்கி தான் இந்த இதான் கடைசியாக வந்துட்டு சிட்டிங்ஸ் கடைசி சிட்டிங்கில் பாதி இதுவும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் அக்செப்ட் மீன்ஸ் நான் மொத்தமாக கையெழுத்து போட்டுருவாங்க, மீன்ஸ் வந்துட்டு அன்னைக்கு குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ் மட்டும் அன்னையிலேருந்து செயல்படும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா 26 தான் செயல்படும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நம்மளுடைய இது இப்போ பண்ணப்பட்ட அன்றைக்கி ப்ரியாம்பல், 395 Articles 8 Schedules, இதுதான் வந்துட்டு ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஃபேக்ட், இது ஃபேக்ட்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இதுக்கு மூடி கேள்விப்படாத விஷயங்கள். இந்த எலிஃபேண்ட் அப்படிங்கிறது சிம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுற வரையும் அவங்களோட அந்த 2 year பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற சீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீல் வந்து இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எலிஃபேண்ட் சிம்பிள் தான் சீலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது எஸ்என் ராவ், இவர் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைஸராக இருந்திருப்பார். கான்ஸ்டியூஷன் இதில் வந்து அட்வைசர் அப்படிங்கிற யாரும் பார்த்தீங்கன்னா எஸ்என் ராவ். அப்புறம் பிரேம் பிகாரி நரீன் அப்படிங்கிறவர் தான் ஹேண்ட் ரிட்டன், இதை எழுதினவர், இட்டாலிக் ஸ்டைலில் இதை எழுதினவர், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதினவர், கைப்பட எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், பிரேம் பிகாரி நரீன் அப்படிங்கிறவர் தான் நரேன் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். அப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு, அதாவது நம்ம அரசியலமைப்போ அரசியலமைப்பு தயாரிக்கும் போதோ இதை தயாரிச்சதப்பறம் இதுவரை நடந்த ஆர்டிகல்ஸ் திருத்தங்களில் ஒரு டைம்க்குன்னு பொது வாக்களிப்பு விட்டதில்லை, பட் நம்ம குடியரசு அப்படின்னாலும் நம்ம பொது வாக்களிப்பு இல்லை. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னா சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா குடியரசு, அவங்க ஒரு ஆர்டிகல் திருத்தம் பண்ணணும் இல்லை ஒரு ஆர்டிகல் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக கடுப்பு விடுவாங்க. பட் இந்தியாவில் அந்த மெத்தட் கிடையாது, நடக்கவும் போகிறதில்ல, இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது அங்கே முக்கியம். அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்கள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரிம் கவர்மெண்ட் 1946 நம்ம இது ஃபார்ம் பண்ணப்படுன்னு சொல்லி, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணும்போது இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட்டில் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு ஃபீல்டு கொடுப்பாங்களா, இந்த ஃபீல்டு வந்து முக்கியமாக கேட்பாங்க, யார் யாருக்கு என்னென்ன யார் யார் எதை ஹேண்டில் பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நேரு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மஸ்ட் காமன்வெல்த் இது ரெண்டையும் அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்திங்கன்னா ஹோம் அஃபேர், இன்ஃபர்மேஷன் அண்ட் போட்காஸ்டிங் வச்சு அவர் கையில் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். ராஜேந்திர பிரசாத்கிட்ட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஜான் மெத்தாய் அப்படிங்கிறவர்கிட்ட இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளைஸ், ஜில்வின் ராம் அப்படிங்கிறவர்கிட்ட லேபர், சர்தார் பல்தேவ் சிங் அப்படிங்கிறவர்கிட்ட டிஃபென்ஸ், சிஹெச் பாபா ஒர்க் மைண்ட்ஸ் பவர், லிங்கித் அலிகான் லிக்விடிட் அலிகான் அப்படிங்கிறவர்கிட்ட ஃபினான்ஸு, அப்துர் ராப் நிஸ்தர் அப்படிங்கிறவர்கிட்ட போஸ்ட் அண்ட் யாரு, அசிஃப் அலி ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட், சி ராஜகோபாலாச்சாரி எஜுகேஷன் ஆர்ட், சௌத்ரிகார் காமர்ஸ், கன்சிஃபர் அலிகான் ஹெல்த்து, ஜிகாந்தர் நந்த் மண்டல் லா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் எல்லாமே முக்கியமானதாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ இது ரொம்ப முக்கியமானது பார்த்தா எஜுகேஷன் கேட்பாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துங்க, டிஃபென்ஸ் பார்த்துங்க, நேரு என்ன வச்சுருந்தாரு, வல்லபாய் பட்டேல் என்ன வச்சுருந்தாரு, முக்கியமான ஆள் மட்டும் பார்த்தனாலே போதும், முக்கியமான டிபார்ட்மெண்ட் இல்லை முக்கியமான ஆட்கள் அவங்க வச்சுருந்த இதை பார்த்தனாலே போதும் கேட்பாங்க. இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ட்ரிங் கவர்மெண்ட் அப்போது நம்ம வந்து ஹெட்டு கிடையாது, அதாவது இன்ட்ரிங் கவர்மெண்ட்டில் நேருவை வந்து பிரதமர் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலுமே, பட் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் லெவலில் தான் இருப்பார். அவருக்கு மேலே யார் ஒரு பவர் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் இருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருக்கு மேலே வந்துட்டு அப்போ மவுண்ட் பேட்டன் முன்னாடி இருந்தவரும் இருப்பார். அதாவது த மெம்பர் ஆஃப் த இன்ட்ரிம் கவர்மெண்ட் வேர் மெம்பர் ஆஃப் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், த வைஸ்ராய் கண்டெயின் த ஹெட் ஆஃப் த கவுன்சில், பட் ஜவஹர்லால் நேரு டிசைன்ட் அஸ் த வைஸ் பிரசிடென்ட். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் ரெண்டாவது ரேங்கில் தான் இருப்பார், ஃபஸ்ட் ரேங்க் வேறு ஒருத்தர் இருப்பார். அதையும் பார்த்துங்க, ஹை பவர் ஜவஹர்லால் நேரு கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப இந்தியன் கவர்மெண்ட்டில். அடுத்து நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் பார்த்துக்கிட்டா அப்படியே வந்து சின்ன மாற்றம் பண்ணி நேரு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு டேரெக்டாக அறிவிச்சிருப்பாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர், காமன்வெல்த் ரிலேஷன்ஷிப், சயின்டிஃபிக் ரிசர்ச், இந்த இதெல்லாம் புதுசாக போன வாட்டி இல்லாத இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம் முக்கியம். சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபஸ்ட்லேருந்து இருக்கும், இன்ஃபர்மேஷன் போட்காஸ்டிங்கும் இருக்கும், ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் தொட்டு சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து எஜுகேஷன், இதுக்கு முடி எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரிட்ட இருக்கும், இப்போ எஜுகேஷன் இவர்கிட்ட வந்திருக்கும். ஜான் மெத்தா ரயில்வே அண்ட் டிரான்ஸ்போர்ட்டு, ஆர்கே சண்முகம் செட்டி ஃபினான்ஸ், இதுக்கு முடி வந்து அலிகான் அப்படிங்கிற ஒரு வச்சுருப்பார் ஃபினான்ஸை. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் லா, இதுக்கு முடி மந்தல் அவர் வச்சுருப்பார், இப்போ அம்பேத்கருக்கு மாதிரி இருக்கும்.
ஜெகஜீவன் ராவன் வந்து லேபர், சர்தர் பல்தேவ் சிங் டிஃபென்ஸ், இவர் அது அப்பயே அவர் தான் வச்சிருப்பார், இப்பயும் அவர்கிட்ட தான் இருக்கும். ராஜ்குமாரி அமித் கவுர் ஹெல்த்து, சிஹெச் பாபா காமர்ஸு, ரஃபி அகமத் கத்வாய் கம்யூனிகேஷன், ஷியாம் பிரசாத் முகர்ஜி இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளைஸ், விஹெச் கட்கில் ஒர்க் மைண்ட்ஸ் அண்ட் பவர். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கேபினெட், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கேபினெட்டில் இவங்க யூஸ் பண்ண, இவங்க என்ன நம்ம இது வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. அடுத்தது கமிட்டிஸ், இந்த கமிட்டிஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒர்க் பண்ணும்போது நிறைய கமிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான மேஜர் கமிட்டிஸ் மைனர் கமிட்டிஸ் இருக்கும். அந்த மேஜர் கமிட்டிஸ் மட்டும் ரொம்ப முக்கியம், யாராவது அது ஹெட்டாக இருந்தாலும் கேட்பாங்க. இப்போது யூனியன் ப்ராவின்ஸ் கமிட்டி, யூனியனோட பவரை டெலிவ் பண்ணுறதுக்கு போட்ட கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு, ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல், டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் பி ஏ அம்பேத்கர், அட்வைசரி கமிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி இது, இப்போ எப்படி சொல்கிறது, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபிள்ஸ் அண்டு எக்ஸிக்யூட்டட் ஏரியாஸ் சர்தார் பட்டேல்ட்டு இருக்கும். இந்த கமிட்டி ஹெட்டட் ஃபாலோயிங் 500, இது வந்து மொத்தமாக பட்டேல்கிட்ட கொடுத்தாலும் இதை சின்ன சின்னதாக பிரித்து இன்னொரு ஆள்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜேபி கிருபாலனி, மைனாரிட்டிஸ் சப் கமிட்டி பார்த்திங்கன்னா முகர்ஜி, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபிள்ஸ் ஏரியாஸ் அண்ட் அசாம் எக்ஸ்க்ளூடட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் சப் கமிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபிநாத் பர்டோலி, எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அதாவது மற்ற அசாம் அதர் தன் அசாம்ஸ் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏவி தாக்கர், அப்புறம் நார்த் வெஸ்ட்டு ட்ரைபிள்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா சப் கமிட்டி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ரூல்ஸ் ப்ரொசீஜர் கமிட்டி பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அப்புறம் ஸ்டேட் கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஸ்டெரிங் கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த கமிட்டி யார் இருக்குன்னு கேட்பாங்க, முக்கியமாக பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் டிராஃப்டிங் கமிட்டி, இதுதான் வந்து லா மேக் பண்ண கமிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டு நமக்கு தெரியும் பிஆர் அம்பேத்கர், மீதி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்பர்சன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதாவது மீதி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் தெரிஞ்சிக்கிறது நல்லது, கேட்பாங்களாங்கிறத விட தெரிஞ்சிக்கிறது நல்லது. டிராஃப்டிங் கமிட்டி எப்போ செட் பண்ணப்பட்டதுன்னா 29th August 1947 செட் பண்ணப்பட்டிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் வந்து நமக்கு தெரியும் அவன் சேர்பர்சன். அடுத்தது கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் கே என் முன்ஷி, சையது முகமது சதுல்லா, என் மகாதேவ் ராவ், இவர் வந்துட்டு உடம்பு சரியில்லைனு ரிசைன் பண்ணிடுவார். இவருக்கு அப்புறம் இவருக்கு முன்னாடி இருந்தவர் பிஎல் மில்டர், இவர் உடம்பு சரியில்லைனு போயிடுவார், அவருக்கு பதில் தான் என் மாதவ் ராவ் வந்திருப்பார். அதே மாதிரி டிபி கைத்தான் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார், இவர் செத்துருவார் 1948. இவருக்கப்புறம் யார் வருவாங்க, டிடி கிருஷ்ணமாச்சாரியை டிராஃப்டிங் கமிட்டியில் கொண்டு வருவாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் மொத்தமாக வந்துட்டு கான்ஸ்டியூஷனாக மேக் பண்ணியிருக்கோம். இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செஷன் படியாக வந்து அதை திருத்துவாங்க. இதுதான் டிராஃப்டிங் கமிட்டியோட முக்கியமான ஒர்க்காகவே இருக்கும். மொத்தம் 141 எடுத்துப்பாங்க டிராஃப்டிங் கமிட்டி. இது இல்லாமல் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் கிரிட்டிசிசம் ஆஃப் நம்ம கான்ஸ்டியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு நாட்டிய ரெப்ரசன்டேஷன் பாடி, இந்த பாடி வந்துட்டு ஒரு எலெக்ஷனால் கல்வி பண்ணப்பட்டிருக்காது, இன்னொன்று இதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காது, அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடி கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இது மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, முதல் குற்றச்சாட்டு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கோடு இது வந்து அப்போது பவரில் இருந்த பர்சன்ஸ்னால் யூஸ் பண்ணப்பட்டு முக்கியமான ஒரு ஆஃபீஸர்ஸ், அதை எப்படி சொல்கிறது, அப்போ இருந்த லா மெம்பர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாப்புலர் பர்சன்ஸ் அவங்க போய் இது பண்ணது, இது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடி கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு இட் நாட் எ சாவரன் பாடி அப்படிங்கிறத வந்து இது வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ப்ரொப்போசல், இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டிருக்கும், அதாவது கிறிஸ்மிஷனுடைய ப்ரொப்போஷன் வந்துருக்கும், இந்தியாவுடைய ப்ரொப்போஷன் கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு இதாக இருக்கும். அடுத்தது டைம் கன்சூமிங், இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 வருஷம் 11 மாதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க எழுதுறதுக்கு, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டைம். இது வந்துட்டு இது வந்து டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஒருத்தர் காமெடியாக பேசும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னு தான் ட்ரிஃப்டிங் கமிட்டி கீழே எழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நசருதீன் அகமது. அதாவது இது வந்து ரொம்ப அதிக நாட்கள் எடுத்து வச்சு, அமெரிக்கா அவ்வளோ பெரிய அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய நாடு, அவங்க கான்ஸ்டியூஷனையும் மொத்தம் 4 மாதத்தில் எழுதி முடிச்சிட்டாங்க, ஆனால் நம்ம ரொம்ப பெரிய நிறைய நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டாமினேட் பை காங்கிரஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச மெம்பர்ஸ் காங்கிரஸை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லாயர்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் டாமினன்ஸ், இதில் இது அதிகபட்சமாக இருந்தது லாயரும் பொலிட்டிஷியன்ஸ் தான், சாதாரண மக்களோ இல்லை சாமானியர்களோ ஈடுபடலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டாமினேட்டட் பை ஹிந்துஸ், இதை இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 பேரில் கிட்டத்தட்ட 290 பேர் 280 பேர் கிட்டத்தட்ட வந்து 250 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஹிந்துஸாக இருந்திருக்கும், டாமினேட் வந்துட்டு ஹிந்துஸாக இருந்திருக்கும், அதனால் இது வந்து ஹிந்துவால் மேக் பண்ணப்பட்டது. அதாவது இதை வின்சன் சர்ச்சில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரெப்ரசன்ட் ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா, ஒரு மேஜர் கம்யூனிட்டி தான் கம்மியாக இந்தியாவில் வந்துட்டு இதை இது பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதே
சைமன் என்ன சொல்லியிருப்பாருன்னா பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். கான்ஸ்டிடியூஷன் பாடியா பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ் இதில் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.